ஹலோ, வணக்கம். ஹாய் பவான். என்னடா, நிறைய பேர் பேஸ்புக்கில் இந்த பேர் இல்லாத பேஸ்புக்கில் வந்து எல்லாரையும் சொல்ல எல்லாம் இது மஞ்சு மட்டும் தான். இது ஒரு பிரதேசவாதமும் இல்லை, தேசியவாதமும் இல்லை. இது வந்து ஒரு குடுக்கல் வாங்கல் சம்மந்தமாக ஒரு தனி நபருக்குள்ள பிரச்சனை. இதை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது வந்து இவங்க தேசிய வாதம் காய்க்கிறாங்க, பிரதேசவாதம் காய்க்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. நான் அப்படி காய்க்கிற ஆள் இல்லை. நான் தேசியவாதம் பிரதேசவாதம் காய்க்கிற ஆள் இல்லை. என்னை பற்றி 1987 எனக்கு தெரியும், ஸ்ரீலங்காவில் எல்லாருக்கும் தெரியும். நீ ஆனால் ஒன்று சொல்கிறேன், மஞ்சு என்றவள் என்கிட்ட 47 லட்சம் காசு தரணும். காசு தரத்துக்கு ஆதாரம் இருக்குது எனக்கு. ஆதாரம் இல்லாமல் ஒரு பொம்பளடையும் அந்த பொம்பளோட மகளையும் பேஸ்புக்கில் போட்டு கலைக்கிற அளவுக்கு நான் ஒரு மண்டை சரியில்லாதவன் இல்லை. விளங்குதா? அவளுக்கும் குடும்பம் இருக்குது, ஒரு பிள்ளை இருக்குது. அதே மாதிரி எனக்கு குடும்பம் பிள்ளைகள் இருக்குது, நானும் நல்லா இருக்கிறேன். ஆனப்படியாக இவ்வளோ ஊரே தெரியும், தெரியாமல் ஒருத்தையே நான் இவ்வளோ லவ் பண்ணி அது செஞ்சு காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அழகான மனசு இருக்குது. விளங்குதா? இவன் இப்போ வாங்கின காசுக்கு போய் சொல்லி கொண்டு தேவையில்லாமல்லாம் பேஸ்புக்கில் அவளே ஒரு கல்ல அக்கௌண்ட் திறந்து தேவையில்லாமல்லாம் கதைச்சி ரிக்வஸ்ட் போட்டுக்கொண்டிருக்கா, பதில் போட்டுக்கொண்டிருக்கான். அதெல்லாம் கேட்குற அளவுக்கு நான் இல்லை. இவள் நினைக்கலாம் நான் வந்து ஒரு மடையனை நினைக்கலாம், மடையன் இல்லை. இவக்கு இறக்கப்பட்டது, இவ தனக்கு கழுத்துற கட்டிட்டு சாக போகிறேன்னு சொல்ல ஊரே பழகின ஃப்ரெண்ட் பாவம் புருஷன் இல்லை, உதவி செய்வோம்னு தான் அவருக்கு அந்த காசையெல்லாம் கொடுத்தது. 17 லட்சம் காணி விற்று கொடுத்த காசு, அதுக்கு சாக்கி இருக்குது, ஆதாரம் இருக்குது. யார் உங்களுக்கு இந்த காசு கொடுத்ததுக்கு ஆதாரங்கள் தேவைன்னா இல்லை சாக்கி தேவைன்னு சொன்னால் நான் எல்லாம் கண்டக்ட் பண்ணி தரேன். கேளுங்க, இது நான் பொய் சொல்லி கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கேருந்து காசு அனுப்புனதுக்கு ரிசீட் இருக்குது. அவள் தன்னை காலி ஆச்சிரை சத்தியம் பண்ணி, தண்டை புள்ளையிற சத்தியம் பண்ணி, இந்த காசை 8ஆம் மாதம் தருவன், பிறகு 11ஆம் மாதம் தருவன்டெல்லாம் சொன்னவன். பிறகு இந்த காசை தரன்னு போட்டு பிறகு ஏமாற்றிட்டான். பிறகு அதுக்கு பிறகுதான் எனக்கு கோபம் வந்துச்சு. பிறகு ஃபோன் அடித்து எடுக்கிறதில்ல, பிறகு ஒரு அண்ணன் அனுப்புனது. ஒரு அண்ணன் அனுப்பி காசை வாங்கித்தாங்கன்னு சொன்னதுக்கு அந்த அண்ணன்கிட்ட சொன்னாவும் இவர் என்ன எனக்கு என்ன எழுத்து மூலம் தந்தவரா, இவர்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்டேன். அப்போ அந்த அண்ணன் சொன்னாரா, நீ ஒரு போக்கணம் கட்டவள், நீ ஒரு நல்ல நல்ல ஆளுன்னு சொன்னால் நீ இப்படி கதைக்க மாட்டா, போக்கணம் கட்ட ஆக்கள் வாங்கி போட்டு இப்படி தான் கதைப்பாங்கன்னு சொல்லி அவட முகத்திலேயே சொல்லி போட்டு வந்துட்டேன். வந்து எனக்கிட்ட உடனே சொன்னேன், பிரச்சனை இல்லை, இவன் இந்த 47 லட்சத்தை ஏமாற்றி ஒன்றும் செய்யலை. நீ இவன் நினைக்கிறான் 47 லட்சத்தை ஏமாற்றணுன்னா தான் பெரிய கட்டிக்காரன் கோடிச்சு பண்ண ஆயிடுவாண்டு. அவள் அந்த காலி ஆச்சிர தண்டை புள்ளையர சத்தியம் பண்ணியிருக்கான், அதுக்கு ஆதாரம் இருக்குது, காசு கொடுத்ததுக்கு ஆதாரம் இருக்குது. காசு எவ்வளோ காசு அவளுக்கு நான் கொடுத்துருக்கேன்னா அவ்வளோ பேங்க் மூலம் என்கிட்ட ஆதாரம் இருக்குது. ஆதாரம் இல்லாமல் நான் கொடுக்கல. மற்றது 17 லட்சம் கையில் கொடுத்ததுக்கு, லோயருக்கு முன்னுக்கு கொடுத்ததுக்கு, அவங்களோட சொந்த அத்தான், அவங்க அடுத்தவரும் அத்தான் காணி, அவங்கள சொந்த ஒரு அத்தா முறையான ஆள்கிட்ட பேரை தான் அந்த காணியை நான் வச்சுட்டு வந்தேன். அவர்கிட்ட பேரை தான் அந்த உறுதி இருந்துச்சு. அவரே விற்று, அவர் நல்ல நேர்மையான ஆள், அவர் பேர் உங்களுக்கு தெரியும், சுந்தரமன்னு சொல்லி. அவர் திருகோணமலை தூரம் காட்டிருக்கேன், சுந்தரன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு நேர்மையான மனுஷன். அந்த ஆளோட பேரில் தான் அந்த காணி நான் எடுத்து 10 வருஷத்துக்கு மேலே அவரோட பேரே தான் இணைஞ்சி. அவர் விற்று காசை தாங்கன்னு சொல்ல உடனே விற்று அந்த காசை அவர் அவட கையில் உடனே எண்ணி கொடுத்தார். எனக்கு அனுப்புறேன்னு போட்டு அந்த காசை அனுப்பலை. பிறகு சொன்னால் தனக்கு ஒரு கஷ்டமாக யாரோ எம்பிளஸ் டிரைவர் மகனாக நிராஞ்சன் சொல்லி அவன் வந்து ஏசுறான், எனக்கு வட்டிக்கு 10 லட்சம் வாங்கிட்டான்னா அவன் கேட்குறான், என்னோடய படுக்க வாரியான்னு கேட்குறான், வெக்கமான். அப்போ நான் சொன்னேன், இந்த காசை வட்டி இல்லாமல் எடுத்துகிட்டு எனக்கு வட்டி தேவையில்லை, எனக்கு இந்த காசை நீங்கள் எனக்கு 8ஆம் மாதம் தாங்கன்ட்டு தான் கொடுத்தது. 8ஆம் மாதம் தரல, 8ஆம் மாதம் இன்னொரு பிரச்சனை சொன்னோம். பிறகு 11ஆம் மாதம் 5ஆம் தேதி தாரன்னு போட்டு ஏமாற்றிட்டான். அதுக்கு பிறகு தான் எனக்கு கோவம் வந்தது. பிறகு இந்த பிறகு வேற ஒரு 30 லட்சம் காசு இருந்துச்சு, அந்த காசும் அவருக்கு நான் இங்கேருந்து அனுப்பின காசு, அதுக்கு ஆதாரம் இருக்குது எனக்கிட்ட, அந்த காசையும் தாரன்னு சொல்லி ஏமாற்றி போட்டோம். ஏமாற்றினோன்னா தான் நாங்கள் நான் கோவப்படுறது. நான் வளமையாக எந்த அளவுக்கு உண்மையாக நேர்மையாக பழகணும் அந்த அளவுக்கு யாரும் துரோகம் செஞ்சால் நான் மன்னிக்க மாட்டேன். அது என்னோடய பழகின ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கு தெரியும். இவள் இப்போ புது கதை, இந்த குடும்ப கதையெல்லாம் இவள் காய்ச்சி கொண்டிருக்கான். இவக்கு இது தேவையில்லாத வேலை. இந்த குடும்ப கதை காய்க்கிற இந்த நாதாரி யார்? இவளே இந்த இவட சொந்த பேர் மஞ்சு இல்லை, இவட அது கூப்பிட்ற பேர் மஞ்சு. இவட சொந்த பேர் வந்து ராமஜெயம் கடைசமலர். இவக்கு பின்னால் ரமேஷன் இவட தம்பின்னு சொல்லி ரமேஷன் ஒருத்தந்துடுறான். இவட மகள் மற்றது சதீஷன் ஒருத்தந்துடுறான். ரமேஷன்றவன் ஒரு அழகான ஒரு டீச்சர் புருஷன். அவளை விட்டு போட்டு இவளோட இருக்கான், ரெண்டு பிள்ளைகள் இருக்கா அவனுக்கு. விட்டு போட்டு இவ்வளோ அக்கா அக்கான்னு பச்சை போய், அக்கா இல்லை வேணுமெண்டா அதை பேசாமனே வர சொல்லுங்க, நான் என் சொந்த மனுஷன் விட்டுட்டு வந்திருக்கேன்னு இல்லை. அவனும் வந்து சொந்த மனுஷன் விட்டுட்டு அக்கா அக்கான்னு இவ்வளோ தான் இருக்கிறான். இவன் ஒரு கல்ல என்ன சொல்கிறது, தம்பின்ற முறையில் ஒரு கள்ள புருஷனை வச்சிருக்கிறான். இவ்வளோ தான் ஓப்பனாக நான் காய்க்கிறேன், நான் பயம் இல்லை. இவள் இந்த போலி முக நூல் செஞ்சு ஃபோட்டோ போடாமல் முதல் காளியாட்சியை சத்தியம் பண்ணி காசை வாங்கினா இப்போ ஜெயசுநாதர் படத்தை போட்டு ஏதோ வேதக்காரன் காய்க்கிற மாதிரி காய்க்கிறான். இவள் உலகத்தை தின்ன நரி. ஆனால் இவக்கு என்ன தெரியாது, என்னை பற்றி இவக்கு தெரியலன்னா கொஞ்சம் கஷ்டம், ஆனால் தெரியும், வேகமாக தெரியும். இவள் இந்த காசை ஏமாத்தினா அதுக்கு பிறகு திருகோணமலை இவக்கு தெரியும்.
ஆனால் திருகோணமலையில் நான் இவர் பொம்பளோட படத்தை போட்டிருக்கேன்னு சொல்லி மற்ற அக்கா மாதிரி தங்கச்சி மாதிரி அம்மா மாதிரி தப்பாக நினைக்காங்க. திருகோணமலையில் இருக்கிற ஆக்கள்லாம் நல்ல ஆக்கள், நேர்மையான ஆக்கள். இவள் ஒருத்தி ஒரு விவாச்சாரக்காரி, அதை நான் ஏற்றுக்கொள்வேன். இவள் வந்து அந்த லண்டன்ற கால் இல்லாத ஒரு அண்ணன் இருக்காரா நவமன், அவர் அப்பா அம்மா பெரிய குளத்தில் இருக்கிறாங்க. அந்த நவத்தில் லண்டன்றது அவரை நவமன்றால் ஓ இந்தியாவுக்கு வந்து ஒரே ரூமில் ரெண்டு பேர் இருந்து பிறகு அவளோட உடுப்படுக்க போன ஒரு ஆள் சொல்லியிருக்கு, நீ என்ன கூட்டிகிட்டு கொண்டாந்து வச்சு இந்த கூத்தெல்லாம் காட்டக்கூடாது. உடனே அவளோட சண்டை பிடிச்சிருக்கா. இப்படியான ஒரு புறம்போக்கு நாய் இவன். இவன் சொன்னாவன் தான் தன்னை நான் லவ் பண்ணேன், இந்த நாயை லவ் பண்ணுறேன்னா 47 லட்சம் கொடுக்க தேவையில்லை, 3 லட்சத்திலேயே வே இந்த வே இவள் ஒரு வேச்சாரி, 3 லட்சம் போதும், நான் அப்படி ஒரு கெட்ட எண்ணத்தில் இந்த நாயோட பழகலை. இவள் அந்த உடுப்பு கடை வச்சிருக்கா, துளசி டெக்ஸ்டைல் என்ன பண்ணு சொல்லி சென்டர் ரோட்டில் முதல் மாரியம்மன் கோயிலாட்ட வச்சிருந்தால் இப்போ சென்டர் ரோட்டில் வச்சிருக்கா. அவள் வந்து என்ன சொல்கிறேன், கேணியடியில் அவள் இருக்கிற வீடு கூட அவளை சொந்த வீடு இல்லை, வேண்டாம் நீங்கள் திருகோணமலையில் கேட்டு பாருங்கள். அவள் வாடகைக்கு இருந்த வீட்டை சொந்தமாக்கி கொண்டாள், அவங்களுக்கு வழக்கு வச்சு கோர்ட்ஸில் போட்டு இப்போ அது கேஸ் வழக்கில் இருக்குது. இவள் இவர் ஃப்ராடு, ஆனால் இப்போ தான் தெரியும் ஃப்ராடுண்டு. முதல் எங்களுக்கு நாங்கள் திருகோணமலையில் இருந்த காலத்தில் இவள் வந்து கொஞ்சம் நேர்மையாக இருந்தவள், அந்த நேர்மைக்கு நாங்கள் இறக்கப்பட்டோம். இவள் நேர்மையான பொம்பளை, கஷ்டத்தில் விழுந்துட்டாலும் இறக்கப்பட்டோம், அவ்வளோந்தான். வேறு இவளை நாங்கள் அவ்வளவுக்கு நேர்மையான அவள் அண்ணன் சொல்லுக்கும் மறு சொல்ல சொல்ல மாட்டோம். அப்படி தான் இந்த பிறகு காசை கேட்க சொன்னால் பொலிசிட்ட சொல்லி உண்டா காசை தராமாக்குவோண்டா, அப்படியே புண்டியாண்டி அதே பச்சை தூசம் தக்களிக்க அப்படிக்கிட்டா கொடுத்த காசை கேட்க. இவன் ஒரு புறம்போக்கு வேசத்தானே, கொடுத்த காசை கேட்க இப்படி கதைக்கலாமா? அவர் கொடுத்தவனுக்கு அதுவும் 47 லட்சம் கொடுத்தவனுக்கு, திருகோணமலையில் 90% மக்களுக்கு தெரியும் நான் காசு கொடுத்தது. இந்த பிரேமன்னு சொல்லி ஒரு புரோக்கர் பொடியன்றான், நல்ல பொடியன் அவன், அவனை அந்த காணி விற்று கொடுத்தது அவன் தான், அவனுக்கு 2 லட்சம் தாரன்னு சொன்னார். கடைசியாக அந்த 2 லட்சமும் அவனுக்கு கொடுக்கல, அதையும் ஏமாற்றிட்டான் பாவம் அந்த பொடியை. நான் இலங்கைக்கு வந்து அந்த பொடியனுக்கு 2 லட்சம் கொடுப்பேன், 2 லட்சம் என்ன பொறுத்தவரை ஒரு பெரிய காசு இல்லை, 2 லட்சம் நான் அவனுக்கு கொடுப்பேன், நான் இலங்கைக்கு வந்த நாளில் கொடுப்பேன். ஆனால் இவள் ஒரு புறம்போக்கு வேசை. இவள் மட்டும் இல்லை, இவளோட மகள் பிஞ்சிர பழுத்தன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. இவளோட மகள் சமூக மாத்திய வித்தியாலயத்தில் படிக்கிறாள், ஆனால் பிஞ்சிர பழுத்த ஒரு பழம்னு தான் சொல்லணும் அவளோட மகளை. ஏன் தெரியுமா? அவள் சொல்லுவாள் அங்கிள் அம்மாவுக்கு ஏசுகிறாங்க வைக்கிறாங்க அது இது செய்கிறாங்கன்னு சொல்லி ஒரே ஃபோன் எடுத்து அழுகுவான், அம்மா வருத்தம் அங்கிள் அம்மா அம்மாவுக்கு ஏசுகிறாங்க அக்கள் தூசணுக்கிறார். அப்போ அதுக்கு இறக்கப்பட்டு தான் நான் இந்த காசு கொடுத்தது, உண்மையாகவே அவன் இறக்கப்பட்டு தான் காசு கொடுத்தது. இவன் சொன்னாவன் தன்னை லவ் பண்ண, இந்த வேசியை லவ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வேறு இந்த நாட்டை நான் இருக்கிறேன், இந்த நாட்டை இவ்வளோ அழகான பொம்பளைகள் இருக்காள், இதை விட இந்த வேசியை நான் லவ் பண்ணணும். இவ்வளோ ஒரு பற வேசக்கு வாங்கின காசை கொடுக்க வழி இல்லை, அதை விட்டு திருக்குத்தாலம் காய்ச்சி கொண்டிருக்காள். இவ்வளோ தெரியுமா? இவன் கொடுத்த 47 லட்சம் என்னை பொறுத்தளவு சின்ன காசு, ஆனால் இந்த வேசை வாழ்க்கையில் உலகத்தில் யாரையும் ஏமாற்றக்கூடாது. அதுக்காக தான் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன். அவள் கனடாவுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறான், அவன் ரமேஷை கூட்டிகிட்டு கனடாவுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறான். உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் இது இந்த வேஷ கதைச்ச வாய்ஸ் ரெக்கார்டுக்கு அவ்வளோ நான் உங்களுக்கு தாரேன், இவக்கு காசு அனுப்பின ரிசிட்டை தாரேன். அதை விட இவக்கு காணி வித்து காசு கொடுத்ததுக்கு சாக்கி இருக்குது, ஆதாரம் இருக்குது, ஒரு லோயருக்கு முன்னுக்கு வச்சு கொடுத்தேன், இதெல்லாம் நான் தாரேன். உங்களுக்கு யாருக்கு சந்தேகம்னா இது சொல்லுங்க. சும்மா இவ ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளைகிட்ட ஏமாந்தால் எவ்வளவு கொதிக்குது சமுதாயம்? ஏன் ஒரு ஆம்பளை ஏமாந்தால் அதுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணதில்லைன்றது எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. சிலர் கேட்குறாங்க அவள் வெள்ளத்தோளுக்கா, வெள்ளத்தோளை இதோட வெள்ளத்தோல் இருக்குது நான் இருக்க நாட்டு, இவளை பார்த்தா வெள்ளத்தோல் மாதிரியாக கிடக்கு, வீங்கின ஒரு சவம் மாதிரி இருக்குது, ஆனால் இறக்கப்பட்டு தான் கொடுத்தது. இவள் ஒழுங்கான தாய்க்கும் தாப்பனுக்கும் முறை போகலை.